ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2005 ஒரு த்ரில்லர் படமாக வெளியான ரெட் ஐ படத்தோட மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரேச்சல் மெக்காடம்ஸ், சிலியன் மாஃபி, பிரெயின் காக்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வெஸ் கிராவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து மயமிக்கு போகிற ஒரு ஓவர் நைட் ஃப்ளைட்டில் லிசா அப்படிங்கிறவங்க ஜாக் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறாங்க. ஜாக் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சார்மிங்கான பர்சனாக இருந்தாலும் போக போக அவர் ஒரு ஹையர்டு கில்லர் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் லிசா வேலை செய்கிற ஹோட்டலில் தங்கியிருக்கிற ஒரு பொலிட்டீஷியனை செக்யூராக இல்லாத ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னும், அப்போ தான் அவங்களால வந்து அந்த பொலிட்டீஷியனை கொல்ல முடியும் அப்படின்னும், இதுக்கு இவங்க ஒத்துழைக்கலாம் இவங்களோட அப்பாவை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஜாக் லிசாவை மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லிசா ஜாக்கோட பிடியிலேருந்து மீண்டு அவங்களோட அப்பாவையும் கிளைண்ட்டையும் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மாதிரி மைல்டாக தான் ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி படம் போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு ஏர்போர்ட் சீன் வரும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது சிலியன் மர்ஃபி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார் தான் கொடுப்பாரு. அதுலேயே தெரிஞ்சிடும் இவர் வந்து ஒரு சார்மிங்கான பர்சன் கிடையாது, வேறு எதுக்காகவோ தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா செகண்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டென்ஷன்ஸ் வந்து லிசா கிட்ட சொல்லிவிடுவார். அதுக்கப்புறமா கேட்டன் மவுஸ் கேம் மாதிரி தான் படம் போயிட்டுருக்கோம். அதாவது லிசா பார்த்தீங்கன்னா இவர்கிட்டருந்து எப்படியெல்லாம் தப்பிக்க முடியுமோ அதுக்கான வழியெல்லாம் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ்க்கு தெரியாமல் இவங்களை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல அவர் கான்ஷியஸாக இருப்பார். அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து அவர் பண்ணுவார். ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டான பீப்புள் அப்படிங்கிறதுனால ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து நல்லாவே வந்து கெஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்மளை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சீட்டோட எட்ஜில் வந்து பார்க்க வைக்கும். தேர்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் மூவி, அதாவது டைரக்டர் வெஸ் கிரேவனோட ஸ்லாஷர் மூவி ஸ்கில்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபாஸ்ட் பேசிங் மூவியாக இருக்கும். இந்த படத்தில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு போரிங்கோ இல்லை லேகிங்கான எந்த ஸ்பாட்டுமே இருக்காது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் த்ரில்லிங்காகவே இருக்கும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பேசிங்காகவும் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் வெஸ் கிரேவன் கேமராவுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சஸ்பென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கேரக்டர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கோ பேசஞ்சர்ஸாக வர ஒருத்தருக்கும் சின்ன டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலிங்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதை வந்து படம் முடிகிறதுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காகவும் டேலண்டடாகவும் இருந்திருக்கு. ரேச்சல் மெக்காடம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் வந்து வெறுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிலியன் மாஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரீப்பியாகவும் எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. ஒரு வில்லனுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சார்மிங்கான பர்சனாகவும் அதுக்கப்புறம் ஒரு சைக்கோவாகவும் மாறுற அந்த டிரான்சிஷனை வந்து இவர் ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சிலியன் மர்ஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜாக் அப்படிங்கிற ரோல் இவர் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாளில் மேரேஜ் வச்சுக்கிட்டு இங்கிலாண்டுலேருந்து ஹாலிவுட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்திருக்காரு. வந்துட்டு வெஸ் கிரேவனோட ஒரு லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த கேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெஸ் கிரேவன் இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களை விட உங்களோட கண்கள் தான் இந்த கேரக்டர் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டிங் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ரீரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு ஒரு கேரக்டர்ஸும் சரி, அவங்கள நோக்கி கொடுக்கப்பட்ட பிளாட்டும் சரி, ரொம்ப திங்க் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கார்ல் எல்ஸ்வர்த்தும் டேன் ஃபோர்ஸும் இந்த படத்துக்கு ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து கார்ல் எல்ஸ்வர்த் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், அதே நேரத்தில் க்ரீப்பியாகவும் இருக்கும். இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடுற ஃப்ளைட்டில் வந்து நடக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் ஐசோலேட் பண்ண ஒரு ஃபீலிங்கும் இந்த படம் தரும். அதே நேரத்தில் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற பயத்தையும் இந்த படம் வந்து தரும். மொத்தத்தில் ரெட் ஐ ஒரு எங்கேஜிங் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.